பிக்பாஸ் சீசன் செவன்ல போட்டியாளராக கலந்து கொண்ட நடிகர் பிரதீப் ஆண்டனியோடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சோகமானு கேட்டு கவலைப்படும் அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு கருப்பு பக்கம் இருக்கு. பிரதீப் ஆண்டனி சென்னையில பிறந்து அங்கே வளர்ந்தவர். இவர் விஸ்காம் படித்து இளங்கலை பட்டமும் பெற்றிருக்காரு. திரைத்துறையில அதிகாரம் இருந்ததுனால 2016 அறிவு திரைப்படத்துல துணை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து சினிமாவில அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து 2021 வால் திரைப்படத்துல நாயகனா நடித்து அனைவராலும் கவரப்பட்டாரு. அதுக்கப்புறமா டாடா திரைப்படத்துல கவினுடைய நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் நிஜத்திலையும் கவினோட நண்பன் தான். பிக் பாஸ் சீசன் 3 கவின் கலந்து கொண்டப்போ அந்த நிகழ்ச்சியில கவினை சந்திக்க வந்தப்போ கவினை அறிஞ்சது இவர் தான். பிக் பாஸ் போட்டிக்குள்ள நுழைந்த அடுத்த நாளே இவருடைய பேச்சு திறனையை வச்சு அடுத்த அசிம் இவர் தான் அனைவரும் மீம்ஸ்குள்ள பதிவிட்டு வராங்க. இந்நிலையில இவருடைய வாழ்க்கையில ஒரு துன்பமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. இவருடைய தந்தை ஒரு நாள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அவருடைய மனைவிய கொலை செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் தந்தையும் இனி வாழக்கூடாதுன்னு தற்கொலை செய்து கொண்டாரு. இப்படி அப்பா அம்மாவை இழந்து தனி இருக்கும் பிரதீப் ஆண்டனிய அவரோட சித்தி தான் வளர்த்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல பிரதீப் ஆண்டனியும் விஜய் வர்மாவும் பாப்புலாரிட்டி டாஸ்க்ல மோதிருக்காங்க. இதுல பிரதீப் பேசும்போது தான் பிக் பாஸ்க்கு வரும் முன்னாடி தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தை டி ஆக்டிவேட் செஞ்சுட்டு வந்ததா சொல்லிருக்காரு. தனக்கு ஓசிடி இருப்பதனால தனக்கு வரும் ரெக்வஸ்ட்களை டிக்ளைன் கொடுத்தாதான் நிம்மதியா இருக்கும்னு பேசிருக்காரு. இதன் மூலமா பிரதீப்க்கு ஓசிடி என மனநோய் இருப்பதா தெரிய வந்திருக்கு. ஓசிடி மனநோய் இருக்கிறவங்க ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்வது மட்டும் இல்லாம அதை குறித்த சிந்தனையிலேயே ஆழ்ந்து போவதுதான் இந்த ஓசிடி. சமீபத்துல மார்க் ஆண்டனி பட ப்ரமோஷன் போது நடிகர் எஸ் ஏ சூர்யாவுக்கு ஓசிடி பிரச்சனை இருப்பதா விஷால் தெரிவிச்சிருந்தாரு. இந்நிலையில இப்போ பிரதீப் ஆண்டனியும் தனக்கு அந்த நோய் இருப்பதா வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இப்படி பலருடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சுட்டு இருக்கும் பிரதீப் பிக் பாஸ் போட்டியில கடைசி வரைக்கும் இருப்பாரா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.